மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாவேறி வையகத்தே வந்து இழிந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். இறைவன் வந்து எப்படி கருணை பண்ணனான், மா ஏறி என்னுடைய வாசியில் ஏறி என்னுடைய உடலுக்குள் அவன் பயணித்தான். அவன் உடலுக்குள் பயணிக்க பயணிக்க என்னுடைய மா ஏறிய அந்த பயணம் என்னை எங்கே அழைத்து சென்றது, உடல் கடந்த அனுபவத்திற்கு அந்த பயணம் என்னை அழைத்து சென்றது. மா ஏறி அதாவது இந்த உடல் கடந்த பயணத்திற்கு என்னை அழைத்து சென்றது. அதை சொல்றார் திருமந்திரத்துல, உள் நின்ற ஜோதி உர நின்ற ஓருடல் விண்ணின்று அமரர் விரும்பும் முழுப்பொருள் மண்ணின்று வானோர் புகழ் திருமேனியன் கண்ணின்ற மாமணி மா போத மாமே. கண்ணின்ற மாமணி இந்த உடல் கடந்த பயணத்திற்கு அழைத்து செல்லும் போது ஆங்காதாரணையில் பெறப்படும் அனுபவம் கண்ணார் அமுதமுமாய் நிற்கும் கருணையை நமக்கு செய்யும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் ஒரு உடல் கடந்த பயணத்திற்கு நான் போகிறேன், அது உள் நின்ற ஜோதி எழுப்பும் கருணை. அப்ப நமக்குள்ளதான் அந்த ஜோதியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டுமே தவிர யாரோ ஒருத்தர் வந்து நம்ம முன்னால திருப்பிக்க முடியாது. ஒரு பருப்பொருள் இல்லை இறை அனுபவங்கிறது தூக்கி கொடுக்கறதுக்கு. அது பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று காட்டாலும் வேர்த்தாவி உள் மகிழக்கூடியது. அந்த அனுபவத்தை நாம் வந்து பார்த்து படித்து பக்க நின்று கேட்டு மேலும் மேலும் இது எப்படி இருக்கும், இத்திரத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட முடியாத ஒன்று. ஆனால் எல்லா அருளாளர்களும் அதை அப்ப இதை நீங்க அனுபவிக்கலாம், நீங்களும் ருசிச்சு பார்க்கலாம், நீங்க உங்க கை கொள்ளலாம்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு எப்போது சித்திக்கும், நான் இவ் அனுபவத்தை பெறும் நாள் என்னால் என்னால் என்று ஏங்கி கழித்தோமானால் இறைவன் ஒரு நாளைக்கு கட்டாயம் நமக்கு அந்த அனுபவத்தை தருவான் அப்படிங்கிறதுனால மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமா. நான் நமக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க மிக எளிதானவன் அவன் இப்பவுமே கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் இப்படிப்பட்டவர்களெல்லாம் காண முடியாதவன். அப்போ அவங்களாலே காண முடியாது, என்னால காண முடியுமா அப்படின்னு நீங்க சோர்ந்துடாதீங்க. அவன் யாவரும் பெற ஒரு ஈசன், எல்லாராலும் பெறக்கூடியவன். ஆனால் இவங்களை அவன் பெறலையே, இவர்கள் தான் வாழ்வான் வேண்டி தொழுகின்றார்கள். உலக உயிர்களுக்காக வேண்டி அவர்கள் எந்த நன்மையும் செய்யணும் சொல்ல, நான் வாழ வேண்டும், நான் சொல்றது என்ன என்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி. நான் நேசிச்சா என்னை மட்டும்தான் நேசிப்பேன், என்னுடைய ஈகோவை யார் தொட்டானாலும் அவங்க எனக்கு உறுதி தான். நான் நேசிச்சா என்னை அடுத்து நேசிக்கிறதுக்கு எனக்கு நெருங்கிய உறவினர் யார் இருக்காங்களோ அவங்கள, முதல்ல என்னை தான் நேசிப்பேன், அந்த நெருங்கிய உறவினர்களை கூட நேசிக்க மாட்டேன். அதுக்கடுத்து நேசிக்கணும்னா என்னுடைய நெருங்கிய உறவினர், அதுக்கடுத்து நேசிக்கிறதுக்கே எனக்கு தெரியாது. அந்த திருக்கதவம் அப்படியே மூடிடும். அப்படி இருக்கிறவங்களால நாம காந்தாரி அந்த காரியத்தை தான் செஞ்சா. அதனால விதுரர் சொல்றாரு, இன்னும் பல பிறவிக்கு வித்துட்டார். நாம் செய்த தவறை நாம் எப்போ உணர்றோமோ, நமக்கு இழைக்கப்பட்ட அநீதி யாராலும் இழைக்கப்பட்டதல்ல, தீதும் நன்றும் பிறர் தர வந்ததில்லை. இது நமக்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் கர்மமே கட்டளைக்க, நம்மளுடைய கர்மம் காரணமாக நம்மளுடைய விதி காரணமாக நாம் இதை அனுபவிக்கிறோம். இது இந்த பிறவியில அனுபவிச்சு கழிச்சிட்டோம்னா, கல்லுப்பட்டி ஐயா சொன்ன மாதிரி இந்த பிறவியில குருநாதர் பக்கத்துல இருக்கீங்க, நான் என்னுடைய அருள் அனுபவத்தை புலம்பிக் கொள்வதற்கு என்னுடைய உடல் படும் துயரத்தை புலம்பிக் கொள்வதற்கு நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் இந்த உடல் சுமையை குறைக்காம நான் இன்னொரு பிறவி எடுத்து இப்ப நான் உங்க கூட சுகமா இருந்துட்டேன், நான் இன்னொரு பிறவி எடுத்து இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட அப்போது எனது குருநாதனை என் கூட வரணும்னு நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனாலும் என்னுடைய குருநாதர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்கின்றேன், என்னுடைய குருநாதர் நடந்த மண்ணில் நான் நடக்கின்றேன், என் குருநாதர் சுவாசித்த காற்றை நான் சுவாசிக்கின்றேன். அப்ப இந்த வினைப்பதிவுகளை நான் அனுபவிச்சு தீர்த்திடுறேன். எவ்வளவு பெரிய சரணாகதி அது, என்னுடைய ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் இத்தனையும் உன் சுதந்திரமா கொடுக்குறேன். அப்படி இருந்து நான் எனக்குன்னு ஒரு இச்சையை வச்சுக்கிட்டு என்னமோ இருக்கிறேன் என்னமோ நடக்குது அப்படி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்ன பிரயோஜனம், நம்ம என்ன கல்வி கற்று என்ன பிரயோஜனம், என்ன சத்சங்கத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், என்ன திருவாசகம் முற்றுவதற்கு வந்து என்ன பிரயோஜனம், அல்லது அந்த முற்றுவதில் ஆயிரம் முற்றுவதல் பண்ணேன் லட்சம் முற்றுவதல் பண்ணேன் ஒரு முற்றுவதற்கு ஐயாயிரம் பேர் வந்தாங்கன்னா நான் எனது போகலைன்னா அந்த முற்றுவதனால என்ன பிரயோஜனம், அதனால ஒன்றும் இல்லை. அதை சொல்றாரு, மூவரும் முப்பத்து மூவரும் இவங்கெல்லாம் அடையலை. ஏன் அடையலை, அவங்க தன்முனைப்பு கொண்டார், தாம் வாழ்வான் வேண்டி அவர்கள் தொழுகின்றார்கள். நான் இன்னைக்கு இந்த சபையிலிருந்து பேசுறேன்னா எனக்கு ஞானம் தெரியும், கல்வி தெரியும், திருவாசக சிந்தனை தெரியும் நான் பேசினேன்னா இதனால யாருக்கு என்ன பலன், எனக்கே பலன் இல்லாத போது பிற பிறத்தையாருக்கு என்ன பலன் வரும். இவர்களெல்லாம் காண முடியாத ஒன்று என்னுள் புகுந்தது வான் கருணை பொலிவு. அப்போ வான் கருணை செய்து இறைவன் ஆட்படுத்த நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க,
யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அப்படி எல்லாரும் இந்த நான் நம்ம பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும் என்று விரும்பினோமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உன்பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே. அப்போ இந்த வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், வான்வெளியில ஒரு மறைபொருள் மறைந்துள்ளது, சதாசிவ மண்டலம் தாண்டிய மறைபொருள் அது. அந்த மறைபொருளை திருவர்கள் குட்டி வைக்க நாளைக்கு காலையில் அந்த மறைபொருள் எங்களுக்கு தரிசிக்க உகந்ததாக, எங்களுடைய வணக்கத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி அங்கே நின்று வேண்டுங்க. கட்டாயம் ஒரு சிறு துளியாவது உங்களுக்கு கிடைக்கும். காலையில் வெயில் குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. வெயில் இல்லாத போது காலையில் போய் வேண்டுங்க. கட்டாயம் வான்பற்றி நின்ற மறைபொருள் நாம் பற்றப்பற்ற தலைப்படும். நாம் எதை பற்றுகின்றோம்? ஆணவத்தை பற்றுகின்றோம், மாயையை பற்றுகின்றோம், கண்மத்தை பற்றுகின்றோம், எனது என்பதை பற்றுகின்றோம், யான் என்பதை பற்றுகின்றோம். அதை பற்றாமல் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொன்னாரே, வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன்பற்றி நின்ற உணர்முறு மந்திரம் தான் பற்றப்பற்ற, இந்த ஊனை பற்றி நிற்கக்கூடிய உணர்வு ஆகிய மந்திரத்தை கொண்டு நான் பற்றி பிடிக்க வேண்டிய பொருள் வான்பற்றி நின்ற மறைபொருள். அதை நான் பற்ற வேண்டும் என்னும் ஒரு இயக்கத்திலும் ஒரு சிந்தனையிலும் நான் உள் உருகி, உடல் உருகி, உணர்வும் உருகி, எல்லாம் உரை அவள மடல் அவள எல்லாம் அவிழ்ந்து நீங்க போய் நின்னீங்கன்னா கட்டாயம் அந்த மறைபொருள் உங்களுக்குள்ள வந்து என்னுள் எழு ஜோதியாக நீங்க என் சிந்தைமேய ஒருத்தன் பெருக்கும் ஒளியாக உங்களுக்குள்ள பெருகி நிற்பான். நம்மகிட்ட அந்த சரணாகதி இருந்ததுன்னா கட்டாயம் அவன் செய்வான். அந்த மறைபொருளை நீங்கள் பற்ற முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி அவன் பார்த்துப்பான். அந்த சரணாகதி என்னால செய்ய முடியல இந்த வேலையாக, என் பெருமானே என்ன எனக்கு நான்கு கூடிய ஆணவ தாக்கம் போக மாட்டேங்குது, எனது ஏதோ ஒன்று இது இல்லை, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நமக்கு இதை நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை வரல. எந்த பொருளை அனுபவிக்க வேண்டும் நினைச்சானாலும் நாம தான் அனுபவிக்கணும். அப்ப தேவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அசுரர்களுக்கு நமக்கு? இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்ல என்னாங்கன்னா இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்ல, ரெண்டு பேருமே தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் தேவர்களும். நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் நினைக்கக்கூடியவங்க தான் அசுரர்கள். அசுரர்களுக்கு தவ தங்க செய்யக்கூடிய தவத்தின் மேல் ஒரு அசாத்திய நம்பிக்கை. அவர்கள் அந்த தவத்தை செய்து இறைவன்கிட்ட வரத்தை வாங்கிக்கிறாங்க. ஊனை உருக்கி, உயிரை உருக்கி, அதாவது என்பெல்லாம் அறுத்து போட்டு அவங்க தவம் பண்றாங்க. அப்ப எலும்பு தசை எல்லாத்தையும் அறுத்து போட்டு பண்றதுக்கு பேர் தான் அசுர தவம் பேர். அப்படி தவத்தை இறைவன் வேண்டவே இல்லை. அன்பு உருக, என்பு உருக, என்பலாம் கருக இழைத்தனன் ஐயனே அந்த இழைப்பையும் அறிவாய். என்பு கருக இழைக்கும் இழைப்பு தான் அந்த பேரண்ட நாயகனை நமக்குள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அனுபவஸ்தானமாகும். அப்படி பெற்றால் இறைவன் தானே வந்து பற்றி கொள்வான். அவர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாதவன். யார் உள் உருகிறாங்களோ, யார் அன்புடன் கொண்டு நேசிக்கிறாங்களோ, அவன் வந்து நேயத்தே நிற்கும் நிமலன். நம்மளுடைய நேயத்தில் அகப்பட்டு கொண்டு நம்மை விடாது பற்றி தொடரக்கூடியவன். அந்த நேசித்தல் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுனால வையகத்தே வந்து இழிந்த வார்களல்கள் வந்திக்க, அந்த அடி அனுபவத்தை நான் சிந்த வந்திக்க, எதை வார்களை வந்திக்க. வார்களல்கள் எங்கிருந்து வந்தது? வான்வெளியிலிருந்து வந்து அது வந்து வையகத்தை இந்த உலகத்துல நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மை ஏன்று கொள்வதற்கு இவ்வுலகத்தில் வந்தது. ஒவ்வொரு உயிரினுடைய சிரத்தின் மேலும் தன்னுடைய அருள் அனுபவத்தை பதிக்கின்றது அது. தேவருங்கானா சிவபெருமான் மா ஏறி அவனை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்ப்புனா மாய மாசி ஆகிய குதிரை ஏறி வீணாதண்டில் பயணித்து சிறுநடு சிற்றம்பல அனுபவத்தை தந்து என்றும் நிலைத்த அருள் அனுபவத்துக்குள் நிலைக்கலாம்னு சொல்லி வையகத்தே வந்து இழிந்த வார்களல்கள் வந்திக்க, அந்த அவன் தந்த கடல் அனுபவத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தோமானால் மெய்யகத்தே இன்பம் இந்த உடலுக்குள்ள இன்பம் என்றைக்கும் நிரந்தரமாக நிலைத்து நிற்கக்கூடியதாக ஆகும்.